வெளிநாடுகளில் 100 பாடல்கள் எழுதியவர்களே தனியாக தீவு வாங்கி தங்கும் நிலைக்கு உயர்ந்து விடுவதாகவும், இதுவரை 7500 பாடல்கள் எழுதிய தாம் சில லட்சங்களுக்கே காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவிஞர் வைரமுத்து வேதனையுடன் பேசுகிறார். மேல்நாடுகளில் 100 பாட்டு ஒருவன் எழுதிவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் அவன் சுவாசிப்பதை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அந்த 100 பாட்டுக்கு வரக்கூடிய ராயல்ட்டியில் பசிபிக் கடல் ஓரத்தில் ஒரு தீவு வாங்கி விடுவான். உண்மையா சொல்ற, ஒரு தீவு வாங்கி செட் ஆயிடுவான். அந்த பணம் செலவழிந்தால் கரைக்கு வந்து மீண்டும் 5 பாட்டு 6 பாட்டு எழுதி கொடுத்து விட்டு இசை பாடி விட்டு திருப்பி தீவுக்கு போய்விடலாம். 7500 பாட்டு எழுதியிருக்கிறேன். இவர்கள் அனுப்பக்கூடிய சில லட்சத்திற்காக காத்திருக்கிறேன். இதுதான் எங்கள் நிலைமை. என்ன ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை? அதிகபட்சம் 25 வருஷம் அவன் துறையில் நடிகனா, இசையமைப்பாளனா, பாடலாசிரியனா, ஒளிப்பதிவாளனா, பெருந்திறமை படைத்திருந்தால் 25 இயர்ஸ் அவனுடைய பீக். அதில் 15 வருஷம் பீக்கில் இருப்பாங்க. அந்த பீக்கில் இருந்த வெப்பத்தில் இன்னொரு 10 வருஷம் டிராவல் பண்ணுறான், அவ்வளோதான். அந்த பழைய உணர்ச்சி இருக்காது, ஊதியம் இருக்காது, புகழ் இருக்காது. நேற்று பெய்த மழையின் ஈரம் இன்னும் 2 நாட்களுக்கு இருப்பது போல 15 வருடம் ஒரு திரைத்துறையில் பணிபுரிந்தவருடைய புகழ் இன்னொரு 10 வருஷத்துக்கு அவனுக்கு சாப்பாடு போடும், அவ்வளவுதான், மறந்து விடுவார். ஆனால் ஒரு பாடலாசிரியனுக்கு, இசையமைப்பாளனுக்கு, இவர்களுக்கெல்லாம் பதிப்புரிமை பெற்றுக் கொடுக்கிற நிறுவனத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். பாவம், இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் பாவம். இதில் பார்த்தீங்கன்னா நீ கவனிச்சிங்கன்னா, ஏன் இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் ராயல்ட்டி தெரியுமா? இவங்க ரெண்டு பேர் தான் கிரியேட்டர்ஸ். இவங்க தான் மூலத்திலிருந்து வருகிறார்கள், ஒரிஜினல் மூலம் என்று பார்த்தால் அவன் ஒரு, அதாவது மூலமாக இசையமைக்கிறான், மூலமாக ஒருவன் பாட்டெழுதுகிறான். இவர்கள் கிரியேட்டர்ஸ் என்ற ஒரு கேட்டகரியில் இது பிரித்திருக்கிறார்கள். இந்த ராயல்ட்டி வசூல்படுவது அவ்வளவு சுலபம் இல்லை தோழர்களே. அரசாங்கத்தோடு போராட வேண்டும், நிறுவனங்களோடு போராட வேண்டும், எல்லாவற்றையும் விட முக்கியமானது நீதிமன்றத்தோடு போராட வேண்டும். மற்ற ரெண்டுக்கும் போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்பது ஓரளவுக்கு ஊகித்து விட முடியும். நீதிமன்றத்தின் போராட்டத்தின் தேதியை யாராலும் ஊகித்து விட முடியாது, தீர்ப்பையும் யூகித்து விட முடியாது. சலிக்காத உழைப்பாளியும் நேர்மையாளனுக்கும் நம்பகத்தன்மை உள்ளவனுக்கும் தான் கோர்ட் எப்போதும் சாதகமாக இருக்கும். இந்த 3 உள்ளவன் தான் நீதிமன்றத்தின் படிகளில் ஏறலாம்.